ஸோ கைஸ், எனக்கு வர பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வாய் வர நம்ம நமங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பப்ளுவையா இங்கே வள அப்படின்னோடனே நானா அப்படின்னா ஆமாடா நீ தாண்டா இந்தா 200 ரூபா இதில் வந்து ஒரே ஒரு பூமர் வாங்கிட்டு மிச்ச காசை எனக்கு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு அந்த 200 ரூபா எடுத்துட்டு போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லி சொன்னேன். பயம் போல கடைக்கு போயிட்டு இந்த பூமர் வாங்குதா அந்த பூமர் வாங்குதா அந்த பூமர் வாங்குதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி பயம் போல 200 ரூபா கொடுத்ததா எல்லாத்தையும் பூமர் வாங்கிட்டு வந்தோம் மக்களே ஒரு பாக்ஸ் நிறையா அட பாவி இதை வச்சுட்டு நான் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்குள்ளதான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம தின்ன முடியாது அதுக்கு பதிலாக ஒன்று பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அதாவது இது மூணுத்தையும் வச்சு நம்ம பெரிய ஸ்லைமை செய்ய போகிறோம் மக்களே. ஸோ அதில் எது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு எது பயங்கரமாக பெருசாக வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் ஃபுட் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா இது புது ஃப்ளேவராக சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த பூமருக்குள்ளே ஏதோ ஸ்டிக்கர் வந்து இப்போ புதுசாக கொடுக்குறானுங்களாம். அது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பிரித்து பார்த்தலாம் வாங்க. என்னடா ஸ்டிக்கர் நான் சின்ன வயசில் இருக்குள்ளா என்னென்னமோ கொடுப்பானுங்க மக்களே. ஒரு பூமர் வாங்கினா ஏதோ டாட்டூ மாதிரிலாம் கொடுப்பான். ஆனால் இப்போலாம் வந்தீங்கன்னா டாட்டூலாம் கொடுத்தா கெட்டு போயிடுறாங்க பசங்கன்ட்டு இந்த மாதிரி அழகாக 3D ஸ்டிக்கர்லாம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல சரி ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ளூ கலரில் இது சென்டர் பஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ நம்ம இதை வச்சு ஸ்லைம் செய்ய ஆரம்பிக்கலாமா வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கொட்டிக்கலாம். இந்த ரெட் கலர் பூமர் அப்புறம் இந்த பூமர் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் சிங் பூமர் எல்லாத்தையும் கொட்டியாச்சு மக்களே. ஸோ இப்போ எல்லாத்தையும் கொட்டியாச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரிக்கணுமே ஐயோ ஐயோ அது கேட்கலாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரிக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்குதே மக்களே. நான் எங்கள் அம்மா அப்புறம் என் ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு நேரமாக பிரிக்கிறோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்படியோ நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பிரித்தேன். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணி பிரித்து மேஞ்சியாச்சு மக்களே. சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம பிரித்தாச்சு. இது வந்து அந்த ஒயிட் கலரு, இது அந்த பச்சை கலரு ஃப்ளேவரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பூமரு. ஓகே ரைட்டு. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லைம் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு ஒரு மேட்ரு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பச்சை கலரு இது எடுத்துக்கலாம், பூமர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி 2 சொம்பு ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்புத்தூள் அதெல்லாம் எதுவும் போட தேவையில்ல. நம்ம ஜஸ்ட்டு வந்து பிசைகிறது மட்டும்தான், அப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடலாம். ஓகே ரைட். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பிசைஞ்சி இது ஒரு சேப்பு கொண்டு வரத்துக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது. ஐயோயோ நீங்கள் பார்த்துருவீங்க, பார்க்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்படி இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பபிள் காம் இருந்தது ஏதோ ஸ்லைம் மாதிரி மாறிடுச்சு. பட் இது நான் ஒரு மணி நேரமாக பிசைஞ்சி என் கையே போச்சு மக்களே. சரி ஓகே ரைட்டு. அடுத்தது இந்த ஒயிட் கலர் பூமரை வந்து பிசைஞ்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி ஓகே ரைட்டு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சி ஓரளவுக்கு ஸ்லைம் மாதிரி கொண்டு வந்தாச்சு. பட் அந்த பச்சை கலர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வரலை. ஸோ பிஞ்சு போயிடுது. ஸோ ஓரளவுக்கு அந்த ஸ்லைம் மாதிரியே வரமாட்டேங்குது. சரி ஓகே ரைட்டு. அடுத்தது அந்த பூமர். ஸோ பூமர் சொல்லவே தேவையில்ல. பூமர் ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைமாக மாற்றிடலாம். ஸோ ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி சும்மா உருண்டை பிடிச்சா போதும். அழகாக ஜல்லி முட்டாய் மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். பார்க்கலையே கிரிக்கெட் பால் மாதிரியே இருக்குல்ல. ஆஹா ரைட்டே. இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷேப் கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த பச்சை கலர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ என்னென்ன டெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எது நல்லா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பூமர் மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எது ரொம்ப தூரம் நீண்டுட்டு போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை கலரை எடுத்துக்கிட்டு ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சபிள் பண்ணிக்கலாம். சரி ஏதோ சொல்லுவாங்களே ஏதோ ஒன்று நல்லா மடிச்சிக்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா இழுக்கலாம் எது ரொம்ப பெருசாக வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பச்சை கலர் பூமர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக வந்துச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிடுச்சு. ஓகே ரைட். இப்போ எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். நானும் இழுத்துட்டு போகிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ கேபிள் ஒயர் மாதிரி போயிட்டே இருக்குது. அடடா இன்னுமே பீல. ஸோ ஓகே ரைட் மக்களே, பச்சை கலர் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அடுத்தது இந்த ஒயிட் கலர் புட்டுக்குச்சு ஆரம்பமே. சரி ரைட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பஸ்ஸை நாங்கள் வந்து இழுத்தோம், அதில் புட்டிச்சு. ஓகே 2வது டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எவ்வளோ பெருசு நீளுது அப்படின்னு பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா பிஞ்சிக்கிட்டு போயிடுச்சு பட்டுன்ட்டு. சரி ஓகே ரைட்டு. எவ்வளோ தூரம் போகுது இந்தாண்டு இருந்து அந்தாண்டு அப்படின்னு பார்த்தா அதுவும் பார்த்திங்கன்னா நாசமாக போச்சு. அட பாவி, ஆக மொத்தம் இது ஒன்றுத்துக்காக வருது போல். சரி ஓகே. அடுத்தது லாஸ்ட் அந்த பூமர் இருக்குது, இதாச்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அதுவும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பிஞ்சு போயிடுச்சு மக்களே. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த பூமர் கொஞ்சம் ஃபுல்லாக நீண்டுச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு போயிடுச்சு மக்களே. அடப்பா அவங்களா இப்படியா மாற்றிட்டீங்களேடா. சரி ஓகே ரைட்டு. நான் கூட பூமர் தான் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் கடைசியாக என்ன தேதிமா ஜெயிச்சிச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 3 விதையான பொம்மை பபிள் கம்ஸ் எடுத்திருக்கோம். அதில் அந்த பச்சை கலர் தான் பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, நல்லா ஸ்லைம் மாதிரி ஜல்லியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்ச கீழே ஹார்ட் போடுங்க. பை.